தமிழறிஞர் கீவா ஜெகந்நாதன் அவர்கள் எழுதிய நாயன்மார் கதை. நான்கு. இளையான்குடி மாற நாயனார். இளையான்குடி என்னும் ஊரில் மாறனார் என்ற வேளாளச் செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் சிவனடியார் எவரானாலும் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை வரவேற்று வழிபட்டு உபசரித்து விருந்து செய்வித்து அனுப்புவது வழக்கம். இறைவன் அருளால் பெருஞ்செல்வராக இருந்தமையால் இந்த திருத்தொண்டு நல்லோர் போற்றும்படி இடையராது நிகழ்ந்து வந்தது. கையில் பொருள் இருந்தால் யாரும் இப்படி விருந்து போடலாம் என்று எவரேனும் நினைத்திருக்கலாம். வறுமை வந்து அடைந்தாலும் தம்முடைய தொண்டை இறுதி வரையில் செய்யும் மனப்பாங்கு உடையவர் மாறனார் என்பதை உலகுக்கு காட்ட வேண்டி இறைவன் அவருக்கு வறுமை வந்து அடையும்படி செய்தான். இளையான்குடி மாறநாயனார் அப்போதும் மாகேஸ்வர பூஜை செய்வதில் இளையாதவராகி தம் கையில் உள்ள பொருளையெல்லாம் விற்று தம் தொண்டை புரிந்து வந்தார். ஒரு நாள் நள்ளிரவு மழைக்காலமாதலால் மழை சோவென பெய்து கொண்டிருந்தது. தம்மிடம் இருந்த நெல்லில் ஒரு பகுதியை குத்தி அன்பர்களை உண்பித்தார் மாறர். மற்றொரு பகுதியை தம்முடைய வயலில் தெளித்திருந்தார். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் உணவு இல்லாமல் போயிற்று. அன்று அவர்கள் பட்டினியாகவே படுத்து கொண்டார்கள். அந்த நள்ளிரவில் இறைவன் ஓர் அடியவர் வேடம் பூண்டு மாற நாயனார் வீட்டை அடைந்தார். வந்த தொண்டரை வரவேற்று அவர் மேல் உள்ள ஈரத்தை துடைத்து அமரச் செய்து அவர் பசியை ஆற்ற வழி தேடலானார். தம்முடைய மனைவியாரிடம், இவ்வடியார் மிக பசித்திருக்கிறார், இவருக்கு உணவு அறுத்த வேண்டும், என் செய்வது என்று கேட்டார். வீட்டில் ஒரு பண்டமும் இல்லை. அயலார் அனைவரையும் கேட்டு வாங்கிய பண்டங்களுக்கும் அளவு இல்லை. இனி நமக்கு கொடுப்பார் யாரும் இல்லை. இப்போது நள்ளிரவு வேறு, துர்பாக்கியமுடைய யான் என் செய்வேன் என்று அந்த மங்கை நல்லார் வருந்தினார். பிறகு ஏதோ ஓர் எண்ணம் தோன்றவே, காலையில் விதைத்த நெல்லை வாரிக்கொண்டு வந்தால் சமைத்து போடலாம் என்று சொன்னார். நாயனார் புதையல் எடுத்தவரைப் போல மிக்க மகிழ்ச்சி அடைந்து ஒரு கூடையை எடுத்து கொண்டு வயலுக்கு ஓடினார். வீட்டிலே சிவனடியாரை சற்றே படுத்திருக்கச் சொல்லிவிட்டு அந்த நள்ளிரவில் கொட்டும் மழையில் வயலுக்கு ஓடினார். வயலை அடைந்து பெருவெள்ளத்தில் மிதந்த முளை நெல்லை காலினால் தடவி பார்த்து கையினால் வாரி வாரி கூடையில் நிரப்பினார். பிறகு அந்த கூடையை தலையில் சுமந்து கொண்டு வந்தார். ஐயோ, சமைக்க விறகு இல்லையே என்று அவர் மனைவியார் வருந்தினார். நாயனார் சற்றும் யோசிக்காமல் வீட்டு மேற்கூரையில் கட்டியுள்ள கொம்புகளை பிரித்து கொடுத்தார். அம்மையார் அடுப்பு மூட்டி முளை நெல்லை முதலில் வறுத்து பிறகு குத்தி அரிசியாக்கி உலையிலிட்டார். கரியமுதுக்கு என்ன செய்வோம் என்று யோசித்தபோது வீட்டு கொல்லையில் போட்டிருந்த பயிர்குழி நினைவுக்கு வந்தது. மிக இளைய பயிராக இருந்த அதை அப்படியே பறித்து கொண்டு வந்த நாயனார் கொடுத்து, அடியவர் மிக பசித்தார், விரைவிலே உணவு சமைத்து போட வேண்டும் என்றார். அவருடைய உள்ளம் போல ஏவல் புரியும் அம்மையார் அந்த பயிரை கொண்டு கரியமுது சமைத்தார். ஒருவாறு உணவு சமைத்தான பிறகு நாயனார் சிவனடியாரை அழைப்பதற்காக அவர் படுத்திருந்த இடத்துக்கு சென்றார். சென்று, சுவாமி, அமுது செய்ய எழுந்தருள வேண்டும் என்று எழுப்பிய போது இறைவன் ஜோதி பிழம்பாக தோன்றினான். அதைக் கண்டு நாயனாரும் அவர் மனைவியாரும் திகைத்து நிற்க, இறைவன் உமாதேவியாரோடு
இடபத்தின் மேல் எழுந்தருளும் கோலங்காட்டி, அன்ப, நீயும் நின் மனைவியும் சிவலோகத்தில் இன்புற்று வாழ்வீர்களாக என்று அருள் செய்து மறைந்தான். விருந்தினரை உண்பித்தலே இல்லறத்தின் தலையாய இலக்கணம். அதிலும் சிவனடியாருக்கு விருந்தளித்தல் இம்மை பயனும் மறுமை பயனும் ஒருங்கே தரவல்லது. பொருள் இருந்தால் அறம் செய்ய இயலும் என்பது உண்மை அன்று. மனம் இருந்தால்தான் அறம் செய்ய முடியும். பொருள் இல்லாத நிலையிலும் மனத்தில் துணிவு இருந்தால் எப்படியேனும் அறம் செய்வார்கள். இளையான்குடி மாற நாயனார் வறுமையிலும் அடியார்க்கு உணவு அளித்தார். முளை நெல் என்றும் பாராமல், விதைத்து விட்டோமே என்றும் எண்ணாமல், நள்ளிரவாயிற்றே என்றும் தடையுறாமல், அடியார் பசியோடு இருக்கிறாரே என்ற எண்ணம் ஒன்றையே கொண்டு வயலுக்குச் சென்று முளை நெல்லை வாரி வந்தார். தாம் உண்ணாமல் இருந்ததையும் பொருட்படுத்தாமல் அடியார் பசியை போக்க முந்தினார். இறைவனிடத்திலும் அடியாரிடத்திலும் முருகிய பக்தி இருந்தால் அன்றி இத்தகைய செய்கையை செய்வது இயலாது. செயற்கரிய இந்த செய்கையை செய்ததனால்தான் இவர் நாயன்மாருள் ஒருவராக எண்ணும் பெருமையை அடைந்தார். நாயன்மார் கதையில் அடுத்து நாம் காண இருப்பது மெய்ப்பொருள் நாயனார். அதை அடுத்த பதிவில் காணலாம்.